திங்கட்பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட்பணி அணை மேல் துயில் வரும் விழுப்பொருளே திங்கட்பசுவின் மனம் நாரும் சீரடி சின்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எழுதியவா திங்கள் அப்படின்னா சந்திரன் திங்களை முடிமேல் சூடிய திங்களை முடிமைய வச்சு யாரு சூடிய இறைவனின் சிவன் நறுமணம் வீசும் சிறந்த திருவடிகள் எங்கள் தலைமையில் வைக்க எங்களுக்கு இந்த தவம் எப்படி கிடைச்சது அப்படிப்பட்ட ஒரு சிவன் அது அவன் வந்து என் தலையில வைக்கணும் காலை அப்படிங்கிற லெவலுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொடுத்ததுன்னா எப்படி என்ன இது எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தமம் எதுமோ இத்தனையோ தேவர்கள்லாம் இருக்கா விண்ணோர் அவர்களுக்கெல்லாம் இந்த இந்த பல்லம் கிடைச்சிருக்குமான எனக்கு சந்தேகம்தான் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ட்டா தவம் எய்துவோம் அது இல்லை தரங்க கடலுள் தரங்கம்னா அல வீசுகிற கடல்ல வெங்கட் பணி அணைமேல் மேல் அல்ல வெண்மையான கண்களியுடைய பாம்பு படுக்கையை மேல பணி அணைமேல் துயில் கூறும் விழுப்பொருளே துயில் தூங்கி கொண்டிருக்கின்ற கொள்ளும் பரம்பொருளே விஷ்ணு ரூபியான வைஷ்ணவியே அப்போ விஷ்ணுவே யார் உருவத்தில் இருக்கவள்னா அன்னை அப்ராமி தான் விஷ்ணு ரூபமாக இருக்கா இன்னைக்குமே படைக்கும் கடவுள் ஏற்கனவே முன்னாடியே படைத்தவர் இந்த மூவரையும் படைத்தாலும் சொன்னார் மூவரையும் படைத்து இந்த படை அதாவது படைப்பையும் படைத்து விட்டு படைப்பினுள்ளும் அவள் நுழைந்திருக்கிறாள் வேதாந்தங்களில் சொல்கிறபோது பிரம்மமும் அதுதான் படைத்து விட்டு அந்த பிரம்மத்தன்மையானது எல்லாவற்றிலுமே இருக்கும் அதில் ஒரு பாகம் நிச்சயமாக இருக்கும் இல்லாமல் இருக்க அதே போல துயில் கூறும் விழுப்பொருளே அப்படி துயில் கொள் இருக்கக்கூடிய விழுப்பொருள் எது விஷ்ணு என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட பெண்ணாக இருப்பவள் ஒப்பற்ற சிறந்த உடையவள் அப்படின்னு எனக்கு அது மாத்திரம் இல்லை எண்ணற்ற தேவர்கள் கூட இந்த ஒரு பாக்கியத்தை அடைவார்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கியே அன்னை அபிராமியே அப்படின்னு பண்ணினார் எதுவாக இருந்தாலும் எந்த கட்டங்களாக இருந்தாலும் போயிடும்